like a Hellcat. Hi friends, welcome to Vlog with Achima. இன்னைக்கு வந்துட்டு என்ன vlog அப்படினா vlog போட்டு ரொம்ப நாள் ஆச்சு இடையில gap ஆயிடுது. Actually வந்துட்டு இன்னைக்கு நம்ம விஜய் டிவிக்கு போக போறோம். எல்லாருமே ரொம்ப பிடிக்கல விஜய் டிவி. அதுல வந்து ஸ்டார்ட் மியூசிக் ஷோ போக போறோம். இது வந்துட்டு vlog-ஆ போடலாம் அப்படிட்டு ஆல்ரெடி ஒன் டைம் வந்து ரஜினிகாந்த் பர்த்டே ஸ்பெஷல் அதுல வந்துட்டு டிசம்பர் 12th எபிசோட்ல நான் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் பிக் பாஸ் ஒன் டைம் போனேன். அப்பெல்லாம் வந்து vlog போடலாம் ட்ரை பண்ணேன். பட் போட முடியல அன்ஃபார்ச்சுனேட்லி. பிக் பாஸ்ல எல்லாம் வந்து உள்ள போட்டோ வீடியோஸ் எதுவுமே அலோட் கிடையாது, அதனால போட முடியல. அப்புறம் ஸ்டார்ட் மியூசிக் போனப்ப ஃபர்ஸ்ட் டைம்னால ஒரு மாதிரி நர்வஸ்ல வீடியோ எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறதுல வந்து பிளாக் போட முடியல. ஸோ இது வந்துட்டு நமக்கு ஸ்டார்ட் மியூசிக் செகண்ட் டைம் போகிறோம், அதனால இந்த தடவையாச்சும் பிளாக் போட்டுடணும் கண்டிப்பா அப்படிங்கிறக்காக ட்ரை பண்றேன். சரி, இன்ட்ரோ வீட்லயே கொடுத்துடலாம். அங்க போயிட்டு இன்னைக்கு என்ன சிச்சுவேஷன் தெரியாது, ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு 7:30 போலயே காலையில. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 6:00, 4:30 எந்திரிச்சு கிளம்பியிருக்கோம். என்னன்னா இன்னைக்கு வந்து ரொம்ப ஏர்லி மார்னிங்ல 7:30 அங்கே ஷூட் ஸ்டார்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. இவிபி போனோம் செம்பரம்பாக்கம். நாங்கள் இங்கே 4 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து போகிறோம் கேப் புக் பண்ணி. போயிட்டு நான் என்னால் முடிஞ்சிச்சுன்னா நான் உங்களுக்கு எல்லாமே காட்டுறேன். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் அந்த மாதிரி ஃபோட்டோஸ் அந்த மாதிரி இன்செர்ட் பண்றேன். ஓகே ஓகே, போகலாம். இப்போ கிளம்பலாமா இவிபிக்கு? இதுதான் பிக் பாஸ் ஹவுஸ். இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறது ஹவுஸ், இந்த சைடு இருக்கிறது கமல் சார் இருக்கிறது. ஓகே, இதுதான் இவிபி ஃபிலிம் சிட்டிக்குள்ளார வந்தாச்சு. என்னடி பேசினாங்க? எங்க போயிட்டு வரேன்னு கேட்டாருமா. நீ என்னடி சொன்ன? வந்து பேசல மக்கே, பயந்துட்டு ஓடியாந்துச்சு. நான் தான் அது மாவுல போட்டு சிரிச்சேன். நான் வேண்டாம் சொன்னேன், இவன் தான். நானும் வேணாம் தான் சொன்னேன், அவன் தான். நானும் வேணாம் தான் சொன்னேன். யாரு? நான் தான்.
நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? நானும் எங்க அப்பா மாதிரியே டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். சொல்லவே இல்ல, உங்க அப்பா டாக்டரா? அவரும் ஆசைப்பட்டார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி வந்து இன்ட்ரோல சொல்லியிருந்தேன்ல, இவிபி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி சொன்ன மாதிரி எங்கள் உள்ளே போய் செட்குள்ளெல்லாம் வந்து ஃபோட்டோ வீடியோஸ்லாம் வந்து எடுக்க முடியாது. பட் சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ்லாம் இருக்குது உள்ளே, வந்து செலிப்ரிட்டிஸ் கூட எடுத்த ஃபோட்டோஸ் இருக்குது. அப்புறமா நாங்கள் சும்மா போர் அடிக்கின்னு கொஞ்சம் ரீல்ஸ்லாம் பண்ணுறோம், அதெல்லாம் இருக்குது. நான் வந்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா முந்தானே சண்டே, இந்த வீக் சண்டே வந்துட்டு டெலிகாஸ்ட் பண்ணாங்க அந்த ஷோ. ரெண்டு எபிசோட் போனோம் நாங்கள் ஸ்டார்ட் மியூசிக்கில், அதில் வந்து ஒரு எபிசோட் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் வந்து எனக்கு ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து அனுப்புனாங்க ஷோ பார்த்துட்டு, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதெல்லாம் மட்டும் நான் வந்து இதில் போஸ்ட் பண்ணுறேன், ஏன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி உள்ளேருந்து எந்த வீடியோவும் வந்துட்டு போட முடியல. அதனால் அந்த மாதிரி எடுத்த நாங்கள் அங்கே எடுத்த ஃபோட்டோஸ் அப்புறம் ஷோ வந்து டெலிகாஸ்ட் ஆன ஃபோட்டோஸ் அதெல்லாம் மட்டும் நான் இது பண்ணுறேன். மெயினாக வந்து இந்த வீடியோ வந்து எதுக்காக பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. அதனால தான் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லணும்னா, ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் போகும்போது கொஞ்சம் நர்வஸாக இருந்துச்சு, நானும் என்னோடய ஃப்ரெண்டு மட்டும் போனோம். ஃபஸ்ட்டு டைம் வந்து ரஜினிகாந்த் சாரோட பர்த்டே ஸ்பெஷல் அதுக்கு போயிருந்தோம், அது டிசம்பர் 12 டெலிகாஸ்ட் ஆயிருக்கும். பார்க்காதவங்க பாருங்கள், ஹாட் ஸ்டாரில் போடுவாங்க பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு தடவை பிக் பாஸ் போனோம், அப்புறம் இப்போ ரெண்டு எபிசோட் ஸ்டார்ட் மியூசிக் போனோம். ஸ்டார்ட் மியூசிக் வந்து செம்ம ஜாலியாக இருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல் ஆடிட்டே இருக்கலாம். நான் உள்ளே வந்து இது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முந்தி வரைக்கும் கொஞ்சம் லேட் ஆகிட்டே இருக்குமா, அது மட்டும் கொஞ்சம் போர் அடிக்கும். பட் அது வந்து நாங்கள் அப்படியே ரீல்ஸ் பண்ணி அது இது பண்ணி சமாளித்து ஜாலி பண்ணிட்டோம். ஃபஸ்ட் டைம் போகிறப்ப ரீல்ஸ்லாம் பண்ணல, ரொம்ப ஒரு மாதிரியாக என்னடான்னு இருந்துச்சு. ஏன்னா உள்ள நிற்பருக்கே 4 மணி நேரம் 5 மணி நேரம் பண்ணிட்டாங்க. நம்மளை கொஞ்சம் நேரத்தில் வர சொல்லுவாங்க, வீடியோ ஸ்டார்டிங்காக சொல்லியிருக்கேன் ஒரு 7:30 வர சொன்னாங்க, பட் 11 மணிக்கு மேலே தான் உள்ளே, விச் மீன் இவிபிக்குள்ளே போயிட்டோம். இவிபிக்குள்ளே இருக்கலாம், காலையில் வந்து எல்லாமே ப்ரொடக்ஷன் சாப்பாடு காலையில் மதியம் எல்லாம் தந்துடுவாங்க அவங்களே, அதனால் வந்துட்டு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படி ஜாலியாக இருக்கும். ஆனால் உள்ளே வந்து ஸ்டுடியோக்குள்ளார வந்து அந்த ஸ்டார்ட் மியூசிக் செட் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளார அனுப்புறதுக்கு கொஞ்சம் லேட் பண்ணுவாங்க. பிக் பாஸ் வந்து கை காலெலாம் அசைக்கவே முடியல, அப்படியே உட்காந்துச்சிட்டாங்க. அது ரொம்ப எங்களால் முடியல, எப்படி சொல்கிறது. கமல் சார் பார்த்தா அந்த ஒரு ஹாப்பி இருந்தது. நாங்கள் போனப்போ தான் ஆதி வந்திருந்தாங்க, அபிநய வெளியில் போனதில் அந்த வீக் போயிருந்தோம். அது வந்து கொஞ்சம் பரவாயில்ல, பட் ஒரே இடத்துல உட்கார வச்சது கொஞ்சம் உடம்புலாம் வலியாயிடுச்சு. ஆடும்போது கூட உடம்புலாம் வலிக்கல, பட் ஒரே இடத்துல உட்கார வச்சது உடம்புலாம் ரொம்ப வலியாச்சு. அந்த மாதிரி ஆனால் சாப்பாடெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக அந்த மதியம் வந்து நான்வெஜ் போடுவாங்க, சிக்கன் குழம்பு சாப்பாடு அப்படி அது இதுன்னு சொல்லியிருக்கும். காலையில் அதே மாதிரி நாங்கள் இப்போ போயிருந்த டைமில் பார்த்தீங்கன்னா பொங்கல், பூரி, வடகரி, இட்லி, அப்புறம் என்ன குருமா, அப்புறம் நிறைய இருக்கும், நிறைய போடுவாங்க, நல்லா இருக்கும் ப்ரொடக்ஷன் சாப்பாடு. அப்புறமா சாப்பிட்டுட்டு அப்புறம் உள்ளே போய் வச்சு செய்வாங்க. ஆனால் அது ஜாலியாக இருக்கும், செம்ம ஜாலியாக இருக்கும் ஸ்டார்ட் மியூசிக் பொறுத்த வரைக்கும். இது வந்து டெலிகாஸ்ட் ஆனது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இது வந்து கொஞ்சம் எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு எபிசோடுன்னு வர சொன்னாங்க, அப்புறம் அங்கே போனாலும் 2 எபிசோடு இருக்கணும் அப்படின்னோடனே மதியம் எடுத்தாங்க. மதியம் கிடையாது, ஆக்சுவலி வந்து ஈவினிங் இந்த ஷோ ஃபஸ்ட் எபிசோட் தொடங்கும்போதே மதியம் ஆயிடுச்சு. ஈவினிங் வந்துட்டு 6:00 மேலே செகண்ட் எபிசோட் எடுத்தாங்க. அது வந்து கொஞ்சம் எல்லாம் டயர்ட் ஆகிட்டோம், ஏன்னா மென்டலி ப்ரிப்பேர் ஆகி போல ஒரு எபிசோட் அப்படின்னு சொல்லி போயிட்டு 2வது எபிசோட் அதுவும் பார்த்திங்கன்னா அன்றைக்கி தான் அந்த ஊரடங்கமா ஞாயிற்றுக்கிழமை சாரி நைட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஊரடங்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, அன்றைக்கி தான் போனதுனால கொஞ்சம் அவசரமாக முடித்தாங்க. லேடிஸ்க்கு வந்து ரொம்ப சேஃபாக இருக்கலாம், நம்மளை வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் ஆனால் சேஃபாக நம்மளை கேப் ஏற்றி விட்டு வீடு வர வரைக்கும் நம்மளை வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க, போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சேஃபாக அனுப்பிச்சுட்டாங்க. அது மாதிரி நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாருமே வந்து பார்க்காதவங்க எல்லாம் வந்துட்டு பாருங்கள் இந்த வார எபிசோடும், அதே மாதிரி அடுத்த வாரமும் வருவோம். ஜாக்லின் அவங்க அப்புறம் ஷாமி சார் ஓகே அந்த மாதிரி நாங்கள் வருவோம், அதுவும் பாருங்கள். ஓகேயா, எல்லோரும் பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி கமெண்ட் சொல்லுங்கள். ஓகேயா, ஓகே, இந்த வ்ளாக் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ.
Bye. Like a hell cat.